அதனால இன்னைக்கு இங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் நான் கையாட்டி அழுத்தம் கொடுத்தேன். இருந்ததை நீங்க எல்லாரும் கையுங்க, நான் கையை தூக்கி தூக்கி பேசுவேன். அதுக்காக நீங்க கையாட்டுறதா எனக்கு நீங்க ஆட்டிடாதீங்க. ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தை வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் சொல்லுவாங்க, ரொம்ப கேட்க சந்தோஷப்படுது. ஆனா விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு இங்க வந்து எந்த வித முன்னேற்றம் ஏற்படல. ஏனென்றால்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கா தண்ணி கிடையாது, விவசாயத்துக்கு எதுவுமே கிடையாது, விவசாய பொருட்களுக்கு ஒண்ணுமே விலை கிடையாது, அதே மாதிரி மும்மொழி மின்சாரமே கிடையாது. முதல்ல 8 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுது. 8 மணி நேரம் 8 மணி நேரம் கரண்ட் தானா? 8 மணி நேரம் கரண்ட் கட் ஆகும். அது இருக்கட்டும், மாதிரி விடுங்க. 8 மணி நேரம் கரண்ட் கட்டு, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தானே மேற்காடுல சாகரம், அவங்கள வந்து மேற்காடுல சாக போறாங்க. 8 மணி நேரம் கரண்ட் கட்டு. அது மாதிரி அறுவடை மிஷின் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி நேரத்துங்கிறதுல. ஏன்னா அறுவடை மிஷின் கிடைச்சாலும் ரொம்ப பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் சார் மக்களே, போச்சுரா. இதுக்காக தான் நான் பேசாம நான் வாழ்ந்துருக்கேன். என் பேச்சுகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு வந்து அப்ப நான் அப்புறம் சொல்றேன் அந்த பிரச்சனைக்கு. இதுக்காக நான் கோபப்பட உடனே ஜேடியில ஜே அந்த கோபப்படுறேன். இதுக்கான உங்களை ஓட்டு ஓட்டு தான் நான் எதுக்காக கோபப்படுறேன்? என் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஜெயலலிதாவும் கலைஞர் நல்லது கூட நான் ஏன் கோபப்படுறேன்? நான் பேசாம இருப்பேன். இவங்க வந்து இவங்க கோவப்படுத்துறாங்க. அதை செய்யற இதை செய்யறது எதுவுமே செய்யறதில்ல. தனி தரங்கிறது, கரண்ட் தரங்கிறது, விவசாயத்துக்கு அது பண்ற இது பண்றேங்கிறது, மீத்தன் கேஸுக்கு நான் தடுக்கிறேங்கிறது, எல்லாமே எதை எல்லாரும் கேந்து போட்டு அதை செய்யறது சொல்லிவிட்டு எதையுமே செய்யலைங்கிற வருத்தம் தான் இந்த கோவம். இதனால என்ன சாதாரண நாயக்கூட பல் அப்படிங்குது. அதுக்கே கோவம் வரும், மனுஷனுக்கு கோவம் வராதான். சாதாரண எல்லா மனுஷனும் கோவம் வரல. இது நான் என்ன கேட்கிறேன், ஏதாவது திருடுத்தேன் அப்படின்னா நீங்க கேட்கறது நாயர் ஒரு விஜயகாந்த் ஏதாவது. ஆனா இவருக்கு அவங்களோட யாரையும் பேசுறேன், இவருக்கு அவங்களோட இவருக்கு அவங்களோடனா எனக்கு தான் அவங்களோட. உங்களை மாதிரி நான் நாங்க என்ன 10 வயதா 15 வருஷமா இருந்துக்கிட்டு ஒரு நான் என்ன சொல்ற ஒரேடியாக வந்துடும். ஏதாவது அதே மாதிரி போட்டு ரெண்டு கேஸ் எனக்கு கூட நான் அட்டன் பண்ணுறேன். எனக்கு மட்டும் நான் ஏதாவது போட்டு விளையாடி உடனே பிடிவா இருக்குவானே. இவங்க மட்டும் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா பிடிவா இருக்கலாம். இன்னைக்கு ஜெயலலிதா வந்து இதுல போய் அட்டன் பண்ணணுமா கோர்ட்ல? ஆனா இவங்களுக்கு மட்டும் வந்து என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு மட்டும் பிடிவா இருந்தது கிடையாது. என்ன கோர்ட்ல போட்டு வச்சு, அதே மாதிரி நானும் கோர்ட்ல போட்டு எல்லாத்தையும் வாங்க என்ன ஆகுது? ஏன் இதெல்லாம் பாக்கினா இப்ப வந்து கூத்தாண்டூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா? அதை கொஞ்ச நேரம் இருங்க. கூத்தா நல்லூர் தனி தாலுகா இருக்கு அப்படின்னாரு விஜயன். இது வரைக்கும் ஆக்கியிருக்காங்களா ஆக்கல? தனி தாலுகா ஆக்கிறேன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் ஆக்கியிருக்காங்களா ஆக்கல? அதாவது முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கா, வேளாண் அதுல வேளாண் பயிர்ங்கிறது வாங்கலாம், விதைகள்லாம் வாங்கலாம், வாங்க முடிஞ்சா இது வரைக்கும் கொண்டு வரல. ரைட்டு. அதாவது திருவாரூர்ல பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பாதாள சக்கரம் தோன்றாங்க. 7 வருஷத்துக்கு இன்னும் தோண்டிக்கிட்டு 18 மாசத்துல முடிக்கல, இன்னும் முடிக்கல. ஒரு கோயில் இருக்கீங்க.